பெங்களூருவில் ஆண்களுக்கான ஏடிபி சேலஞ்சர் டென்னிஸ் நடந்தது. இதன் இரட்டையர் பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் சாகித் மைனேனி ராம்குமார் ராமநாதன் ஜோடி பிரான்சின் ஹூகோ கிரேனியர் அலெக்சாண்ட்ரி முல்லர் ஜோடியை எதிர்கொண்டது. மொத்தம் 46 நிமிடம் நீடித்த போட்டியில் அசத்திய மைனேனி ராம்குமார் ஜோடி 6-3, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. பெங்களூருவில் ப்ரோ கபடி லீக் 8வது சீசன் நடக்கிறது. இதன் லீக் போட்டியில் தமிழ் தலைவாஸ் டெல்லி அணிகள் மோதின. ஆட்ட நேர முடிவில் தமிழ் தலைவாஸ் அணி 31-32 என்ற கணக்கில் அதிர்ச்சி தோல்வியடைந்தது. 9வது தோல்வியை பெற்ற தமிழ் தலைவாஸ் அணி 47 புள்ளிகளுடன் 9வது இடத்தில் உள்ளது. 10வது வெற்றியை பதிவு செய்த டெல்லி அணி 65 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் நீடிக்கிறது. மற்றொரு போட்டியில் மும்பை அணி 37-27 என்ற கணக்கில் நடப்பு சாம்பியன் பெங்கால் அணியை வீழ்த்தியது. புனே அணி 51-31 என்ற கணக்கில் ஹைதராபாத் அணியை தோற்கடித்தது. கோவாவில் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து 8வது சீசன் நடக்கிறது. ஃபட்டோடாவில் நடந்த லீக் போட்டியில் கொல்கத்தா மோகன் பகான் வடகிழக்கு யுனைடெட் அணிகள் மோதின. அபாரமாக ஆடிய மோகன் பகான் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா அணி 14 போட்டியில் 7 வெற்றி, 5 டிரா, 2 தோல்வி என 26 புள்ளிகளுடன் 2வது இடத்துக்கு முன்னேறியது. வடகிழக்கு அணி 17 போட்டியில் 2 வெற்றி, 4 டிரா, 11 தோல்வி என 10 புள்ளிகளுடன் 11வது இடத்தில் நீடிக்கிறது.